அவ்விடத்திலே சில காலம் இருந்தார். அவர் அந்த காலத்திலே அங்கிருந்து புறப்பட்டார். திருவல்லிக்கேணிக்கு எழுந்தருளினார். திருவல்லிக்கேணியிலே அந்த குளத்தின் கரை, அந்த குளத்தின் கரையிலே உட்கார்ந்து கொண்டு யோகத்திலே இருந்தார். இந்த திருமழிசை ஆழ்வார் யோகத்திலே இருக்கக்கூடிய காலத்திலேதான் ஆகாஷ மார்க்கத்திலே பரமசிவனாரும் பார்வதியும் ஆகாசத்தில் அப்படி போயிட்டே இருந்தார். போயிட்டு இருந்த உடனே பார்வதி கீழே பார்த்தார். இப்ப தேஜஸோட ஒருத்தர் இருக்கிறாரே, இவர் யார் என்று தன்னுடைய பர்த்தாவான பரமசிவனை பார்த்து கேட்டார். பரமசிவன் தெரிவித்தார், இவர் பகவானிடத்திலே பக்தி கொண்டவர், மிகச்சிறந்த பக்தர் என்று அவர் தெரிவித்தார். இவரை போய் பார்த்து வார்த்தை பேசிவிட்டு போகலாமே, ஏதாவது இவருக்கு வரத்தை கொடுத்து விட்டு போகலாமே என்று சொன்னாள் பார்வதி. பரமசிவன் தெரிவித்தார், எந்த வரத்தையும் இவர் பெற்றுக்கொள்ள மாட்டார், மிகச்சிறந்த யோகி சிரேஷ்டர், தவசிரேஷ்டர், பக்திமான், இவர் எந்த வரத்தையும் அபேட்சிக்க மாட்டார். பகவானையே அபேட்சித்திருக்கக்கூடியவர்களுக்கு ஐகிகமான போகங்களிலே ஆசை ஏற்படவே ஏற்படாது, லௌகிகமான சுகங்களிலே கால் தாழ மாட்டார்கள் அவர்கள், ஆகையினாலே போக வேண்டாம் என்று தெரிவித்தார். தெரிவித்தார் இந்த பரமசிவனார். ஆனாலும் கூட பார்வதி, அதையும் தான் பார்ப்போமே, இவரை பரீட்சித்து பார்ப்போமே, இவருடைய பெருமையை உலகத்திற்கு வெளியிடுவோமே என்று தெரிவிக்க அந்த பரமசிவனாரன் கீழே இறங்கி வந்தார். கீழே இறங்கி வந்து பக்தனுடைய பெருமையை உலகத்திற்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு அவரை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். ஆனால் திருமழிசியார்வார் எப்படி இருந்தார்னு யார் வந்ததையும் கவனிக்கவே இல்லை. பகவானையே தியானம் பண்ணிட்டு இருக்கார். அவருடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை யோக தசையிலே கண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். ஆகையினாலே லட்சியமே பண்ணவில்லை. அது முடித்தது, தன்னுடைய வஸ்திரம் கிழிஞ்சிருக்கு, அந்த வஸ்திரத்தை தைத்துக் கொண்டிருக்கிறார். வந்ததையே பார்க்கவில்லை. பரமசிவனார் தெரிவித்தார், சுவாமின்னு நான் வந்திருக்கேனே, நான் ஒரு தேவதையாயிற்றேன், நான் வந்த காலத்திலே என்னை பார்க்க வேண்டாமா, வார்த்தை சொல்ல வேண்டாமா என்று கேட்டார். உடனே இவர் தெரிவித்தார், உம்மாலே எனக்கு ஆக வேண்டியது எதுவுமே இல்லை, சந்தோஷம், நீர் வந்ததை பற்றி சந்தோஷம், போய் வரலாம் என்று தெரிவித்தார். நேற்றுனா அம்பரீஷ சரித்திரம் சொன்னேன், கோயில சீனிவாசர் கோயில அம்பரீஷ சரித்திரத்திலேயே ஒன்று சொல்றார். நம்மள்ட வீட்டிலே திருவாயுமுடியிலே அற்புதமான ஒரு ஐதிஹ்யம் தெரிவிக்கிறார். அம்பரீஷன் பகவானிடத்திலே சிவன் நாராயணத்தில மிகவும் ஈடுபட்டவர். அப்படி பகவானை தியானம் பண்ணி கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். இந்த காலத்தில் ஸ்ரீமன் நாராயணனே அவனை பரீட்சை பண்ண வேண்டும் என்று நினைத்தான். அந்த காலத்திலே இந்திரனுடைய வேகத்தை கொண்டான் சிவன் நாராயணன். அவனுடைய கருத்மான் கருடன் அந்த இந்திரனுக்கு வாகனமாக இருக்கக்கூடிய ஐராவதமாக தன்னை ஆக்கிக் கொண்டு வந்தான். அந்த ஐராவதத்தின் பேரிலே பகவானே ஏறிக்கொண்டான். கருத்மான் கருடன் ஐராவதம் பகவான் இந்திரனாக வந்தான். இந்திரனாக வந்து இங்கு வந்து அம்பரீஷனிடத்திலே வந்து நின்றான். அம்பரீஷ மகாராஜனை பார்த்து அந்த இந்திர வடிவிலே இருக்கக்கூடிய பகவான் கேட்டார், மகாராஜனே உனக்கு வேண்டியதை கொடுக்கிறேன், என்னுடைய அந்த ஸ்வர்க்கத்தை கொடுக்கிறேன், ஸ்வர்க்கத்துக்கு வாயேன் என்று கூப்பிட்டான். இந்த காலத்தில் அம்பரீஷ மன்னவன் சொன்னான், மிகவும் சந்தோஷம், நீ வந்ததை பற்றி சந்தோஷம், ஆனால் பெருமானே ஒன்னு பிரார்த்திக்கிறேன், எனக்கு ஸ்வர்க்கமெல்லாம் எதுவும் வேண்டாம், தயவு செய்து இங்கிருந்து நீ போனியானால் உனக்கு நமஸ்காரம் என்று தெரிவித்தார். அந்த காலத்திலே பகவான் அவனுடைய ஹிருதயத்தை பரீட்சை பண்ண வேண்டும் என்பதற்காக இப்படி வந்தார். பகவத் பக்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் பிரம்ம பட்டம் கொடுத்தாலும் கூட வேண்டாம் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட பக்தர்களாகினாரே பரமசிவனார் வந்தார். இவர் தெரிவித்தார், எனக்கு எதுவுமே வேண்டாம் என்றார். அந்த காலத்திலே பரமசிவனார் தெரிவித்தார், ஏதாவது வரம் பெற்றுக்கொண்டே தீர வேணும், உங்களுக்கு கொடுப்பதற்காக வந்திருக்கிறோம் என்று நிர்பந்தித்தார். அந்த காலத்திலே திருமழிசை பிரான் தெரிவித்தார், அப்படியானால் நமக்கு வைகுண்ட சாம்ராஜ்யத்தை கொடுமே, பெற்றுக்கொள்கிறேன், மோட்சத்தை கொடும் என்று கேட்டார். உடனே அவர் தெரிவித்தார், மோட்சமிச்சே ஜனார்தனா, மோட்சத்தை ஜனார்தனன் தான் கொடுப்பன்னு சாஸ்திரம் சொல்வது, பகவான் தான் கொடுப்பன் என்று சொல்லியது, அவரிடத்திலே பெற்றுக்கொள்ள வேணும் என்றார். சரி, அது முடியாமல் போனால் இன்று சாவாரை நாளை சாகும்படியாக செய்யலாமா கேட்டார். இன்று சாவார் இதெல்லாம் எதை காட்டுறதுன்னா அவரிடத்திலே தனக்கு எந்த விதமான ஒரு பலமும் வேண்டியதில்லை என்கிற அபிப்பிராயத்திலே தெரிவிக்கிறார். அதற்கு தெரிவித்தார், அது நம்ம ஜூரிஸ்டிக்ஷன் இல்லை, அது யமனுடைய ஜூரிஸ்டிக்ஷன், யமன் தான் யாரையும் இன்று சாக வைக்கலாம், நாளை தினம் சாக வைக்கலாம், அதுவும் கர்மாதீனமாகத்தான், ஆகா அதுவும் முடியாதுன்னு அப்பொழுது திருமழிசையாழ்வார் தெரிவித்தாராம். பரிகாசியமாக தெரிவித்தார், அபகாசியம் பண்ணினார். அந்த காலத்திலே இந்த ஊசியை கொண்டு என்னுடைய வஸ்திரத்தை தைத்துக் கொண்டிருக்கிறேனே, இந்த ஊசி போன வழியில நூலை வர சொல்ல முடியுமான்னு கேட்டார். ஊசி போன வழியில நூலை வர சொல்றதுக்கு ஒரு வரம் வேணுமா, வரம் வேண்டாம் என்கிற அபிப்பிராயத்தில் தெரிவித்தார். அப்பொழுது பரமசிவனார் மிகுந்த கோபத்தை அடைந்தார். கோபத்தை அடைந்தது போல நடித்தார், கோபம் அடைந்தார், நெற்றிக்கண்ணை திறந்து விட்டார். இவர் தன்னுடைய நகத்தை
பாதத்திலே இருக்கக்கூடிய நகைக்கண்ணை திறந்தார். அதிலிருந்து அக்னி உண்டாயிற்று, உலகமே அழிந்து விடும் போலே ஆயிற்று. அந்த காலத்திலே தேவதைகள், பிரம்மா தேவதைகள் எல்லாரும் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரமசிவனார் தெரிவித்தார், நான் இவரிடத்திலே கோபப்படவில்லை, இவருடைய பக்தியை உலகத்திற்கு காட்ட வேண்டும் என்று நினைத்தேன். இவருடைய பக்தி மிகச்சிறந்த பக்தி, நாராயணத்திலே எவ்வளவு அச்சஞ்சலமான பக்தி, இந்த மோட்ச சாம்ராஜ்யத்தையே விரும்பி ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறாரே, இவருடைய பக்தி எப்படிப்பட்ட பக்தி, பரமசிவனாருக்கு தாத்தா தான் சிவன் நாராயணன், நாராயணனுடைய புத்திரன் தான் பிரம்மா, பிரம்மாவனுடைய புத்திரன் தான் ருத்ரன் என்பதாக சாஸ்திரம் தெரிவிக்கிறது. யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம், பிரம்மாவை உண்டாக்குகிறான், பிரம்மாவானவர் ருத்ரனை உண்டாக்குகிறான் என்பதாக சாஸ்திரம் தெரிவிக்கிறபடியினாலே, தன்னுடைய தாத்தாவினிடத்திலே மிகுந்த பிரீத்தியை, பாட்டனாரிடத்திலே மிகுந்த பிரீத்தியை பண்ணக்கூடிய இவருடைய பெருமையை உலகத்தாருக்கு அறிவிக்க வேண்டும் என்பதற்காகவே வந்தாராம் அவர். அப்பொழுது இந்த காலத்திலே அவருக்கு பெயர் வைத்தது யாரு? அவர்தான் பெயர் வைத்தார், பரமசிவனார் பெயர் வைத்தார். என்ன பெயர் வைத்தார்? பக்திசாரர். பக்திசாரர் என்கிற பெயர் திருமழிசை பிரானுக்கு பரமசிவனாராலே கொடுக்கப்பட்டது. சந்தோஷப்பட்டு அவ்விடத்தை விட்டு போனார் என்பதாக சரித்திரம். ஆக இப்படி அவராலே கொண்டாடப்பட்டார், அவ்விடத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறார், பலகாலம் யோகதசையிலே பகவானை சாட்சாத்தரித்துக் கொண்டிருக்கிறார். அந்த திருமழிசை